வீரத்தில் பொங்கியே விளியோரம் வீங்கினார். தாய் மண்ணை நினைத்தே தன் ஜீவன் நீங்கினார். உடல் சாயும் முன்னாலே இரு கண்கள் தூங்கினார். மாவீரர் துயிலுமிடம் இது மகத்தான வீரத்தடம். வழிந்தோடும் குருதி குடும் இது வரலாறு நிமிந்த இடம். மாவீரர் துயிலுமிடம் இது மகத்தான வீரத்தடம். வழிந்தோடும் குருதி குடும் இது வரலாறு நிமிந்த இடம். அருமை 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 பாலா. என்ன சொல்வது, நாங்கள் ஒவ்வொரு இந்த இந்த கவிதையும் பாட்டும் நிகழ்ச்சிக்கு எல்லாரும் வந்திருக்கணும் பார்க்குறதுக்கு. தொடர்ச்சியாக பார்க்க போயிடும், இப்போ லைவில் நிற்கிற ஆக்கிறதுனாலே முக்கியம் இல்லை, ஆனால் அது ஃபேஸ்புக்கில் போயிட்டு தொடர்ச்சியாக போகும். அந்த வகையில் அதாவது உங்களுடைய தாயக பாடலை மிக உணர்வுபூர்வமாக உணர்ந்து அவ்வளோ ஆள் மனசில் உள்வாங்கி பாடினீங்க. இந்த பாடல் முதல் பாடியிருக்கீங்களா நீங்கள் முன்னாடியில்? நான் நினைமா மாவீர நாளுக்கு பாடணும். ஓகே, அது வந்து என்ன இருந்தாலும் எங்களோட அடையாளத்தை குறிக்கிற ஒரு பாட்டு, எங்கள் தமிழ் மக்களுக்கும் எங்களோட மாவீரருக்கும் நினைச்சு பாடக்கூடிய ஒரு பாட்டு. இப்போ இது வந்து நான் வாய்ப்பு இருந்தால் மாவீர நாளில் பாருங்க. ஓகே, பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சவுண்ட் வடிவாக கேட்குதாண்டு இருக்கா, தம்ஸ் அப் பண்ணி விடுங்க. பார்த்து கொண்டிருக்கிறீங்களே தெரியுது, ஆனால் பாடலை மிக உணர்ச்சியாக பாடுவர் பாடுவார். 12 வருடங்களுக்கு முன் அவர் பாடியது இன்னும் நினைவிருக்கிறதாம் போட்டிருக்கு. நன்றி நன்றி. நாங்கள் நாங்கள் வெளியில் இருந்து அந்த அந்த நேரலையில் வந்து கொண்டிருக்கிறோம். ஸோ அதனபடியாக சில வழியில் சத்தம் கேளாமல் இருந்தால் நீங்கள் அதில் எழுத்தில் கொடுங்க, இல்லைன்னு சொல்லிச்சுன்னா சத்தம் கேட்கலன்னு எழுதி விட்டீங்கன்னா தெரியும் எங்களுக்கு. ஓகே பாலா, இப்போ உங்களுக்கு பிடிச்ச சினிமா பாடல், இப்போ நீங்கள் எத்தனை வருஷம் 100 பாடிக்கொண்டிருக்கீங்க? நான் சின்ன வயசுலேருந்தே பாடி கொண்டிருக்கேன். சின்ன வயசு இருந்தால் இத்தனை ரெண்டு வயசு மூன்று. நான் வந்து ஒரு தேவாரத்தில் நான் தொடங்கினேன். தேவாரம், சரி, அப்புறம் தேவாரம் பண்ணிங்க? ஐயோ, தேவாரம் ஒன்று பண்ணிங்க. தேவாரம் தேவாரம் பாடமாக இருக்கும். தேவாரம் பாடிக்கான வருஷமா வச்சுப்பேன். ஓகே, ஆனால் ஒன்று ஞாபகம் இருக்கு நானே, ஒன்று சங்கீதம். ஏன்னா நீங்கள் நிறைய சங்கீதம் படிச்சிருப்பீங்க, எத்தனை கிரேட் முடிச்சிருக்கீங்க? எத்தனை கிரேட் மட்டும்? கிரேட் வந்து இப்போ டீச்சர்ஸ் கிரேட் வரைக்கும் முடிச்சிருக்கிறேன். ஓ, ஆனால் சங்கீதம் வந்து ஒன்றால் முடியாத ஒரு சத்தமாக இல்லை. நான் சொல்கிறேன், சங்கீதம் வந்து கிரேடோட தீர்மானிக்கிற விஷயம் இல்லை தானே, அது ஒரு பெரிய கடல் மாதிரி, அது படிச்சுக்கொண்டே இருக்கலாம், அதில் முடிவு கிடையாது. ஓகே ஓகே, ஒரு 4 வரை படிங்க. குற்றாயினவாறு விளக்ககளே கொடுமை பல செய்தன நானறியே. குற்றாயினவாறு விளக்ககளே கொடுமை பல செய்தன நானறியே. ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் ஏற்றாயடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். ஞாபகத்தில் இருக்கு, இப்போ கோயிலில் போய் தம்பியரை திருவாரம் படிங்கட்டு சொல்லிடணும். ஆனால் நிறைய என்ன சொல்கிறது, பொம்பளை பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் கொஞ்சம் கூட வந்து படிக்கணும், ஆனால் ஆம்பளை பிள்ளைகள் கொஞ்சம் பின்னுக்கு நிற்கிற வயசு வந்தாக்கள் படிப்போம் நம்ம வந்து. ஆனால் இளம் பிள்ளைகள் தெரிஞ்சாலும் படிக்கிறதுக்கு வெக்கம், உங்களுக்கு அப்படி இல்லாமல் வெக்கம் இல்லையான்னு நினைக்கிறேன். வெக்கம் இல்லைன்னு இல்லை, ஆனால் சின்ன வயசுலேருந்தே பாடின வடியால் அது அம்மம் டீச்சர்ன்ற வடியால் தானே. ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே, இப்போ நாங்கள் ஒரு சினிமா பாட்டு வேண்டாம், எல்லாரும் பாலா ஹண்டா பாலா கணத்திரி நான் இருந்து மேடையில் பார்க்கல, அவ்வளவு கரை ஒளி ஒழுப்பி கைதட்டி விசிலெல்லாம் அடிச்செல்லாம் நடக்கிறத பார்த்துருக்கோம். அந்த என்ன சொல்கிறோம், அந்த அந்த ஞாபகத்தை அந்த நினைவேலைகளை ஞாபகத்தில் கொண்டு வர மாதிரி ஒரு உங்களுக்கு பிடிச்ச பெஸ்ட்டான பாட்டு உங்களுக்கு ஞாபகமான சினிமா பாட்டுன்னு படிக்கும்.
கண்மணியே உருத்தோ காணாத உன்னுருவம் கண்ணுக்குள்ளே நிற்கும். வராக நதிக்கடையோரம் ஒரே ஒரு பார்வை பார்த்த புறாவே நில்லு சொன்ன கனவையோடி மறைஞ்ச. வராக நதிக்கரையோரம் ஒரே ஒரு பார்வை பார்த்த புறாவே நில்லு சொன்ன கனவையோடி மறைஞ்ச. கண்ணில் வரும் காட்சியெல்லாம் கண்மணியே உருத்தும் காணாத உணர்வம் கண்ணுக்குள்ளே நிற்கும். கண்ணில் வரும் காட்சியெல்லாம் கண்மணியே உருத்தும் காணாத உணர்வம் கண்ணுக்குள்ளே நிற்கும். கண்ணு தக்கு தக்கு தக்குங்குது ஓ, நெஞ்சு திக்கு திக்கு திக்குங்குது ஓ, நெஞ்சம் ஜல்லு ஜல்லு ஜல்லுங்குது ஓ, நெஞ்சம் சொல்லு சொல்லு சொல்லுங்குது. சூப்பர் சூப்பர். நீங்கள் பாட காத்து என்ன சொல்கிற இசை மீட்டி இப்போ மழை வர போகிறாங்க. எங்களுக்கு மழை வந்தால் கூட நாங்கள் மூவ் பண்ணி அங்கெல்லாம் போக முடியும். சரி, ஓகே. ஆறாவது உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஏதாவது சொன்னால் நீங்கள் கேட்கலாம். பாலா பாடுறது தயாராக இருக்கிறார். உங்களை பிடிச்ச பாட்டு அவரால் பாட முடியும் வேண்டாம். ஓகே, இப்போ என்ன ஒரு உங்களுக்கு பாயா பாடல் ஞாபகம் இருக்கா உங்களோட பாட்டு? சரி, ஓகே. நாங்கள் இப்போ என்ன ஒரு தேவார பாட்டு அதெல்லாம் சங்கீத பாட்டு படிங்க. சங்கீதம் சங்கீதம் ஏன்னா நீங்கள் சங்கீத நிறைய பாடல்கள் படிச்சுருப்பீங்க. ஒரு ஆலாபனை வந்து படிங்க இல்லைன்னு சொல்லிங்கன்னா ஒரு சங்கீதத்தில் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நீங்கள் நிறைய பாடிச்சிருப்பீங்க. பாடு ஓம் நமோ நாராயணாய என்று உள்ளம் முருக உரை தேடனாவே. ஓம் நமோ நாராயணாய என்று உள்ளம் முருக உரை தேடனாவே. ஓம் நமோ நிறைய பாட்டு உங்களுக்கு. எனக்கு வேற என்ன சொன்னால், நான் வேறக்கு சொன்ன அண்ணா நிறைய பாட்டு படிச்சுக்கேன் ஆனால் ஞாபகம் இல்லை. நான் நிறைய பாடல்கள் ஞாபகம் வச்சுருக்கீங்களா? சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு இளையராஜாவுடைய ஒரு பாட்டு படிங்க. இளையராஜா தான் எனக்கு முதல் எனக்கு வாரது ஒரு பாட்டு. ஓகே, படிங்க. அது எனக்கு எப்பவும் விருப்பமான பாட்டு. கூடுதலாக நீங்கள் மேடையில் படிச்சுக்கீங்க அப்படியா? கூடுதலாக பாடினது ரெண்டு இல்லை, ஆனால் அவருக்கு பாடி இருக்கேன். பாடி இருக்கு. நீங்கள் இந்த சைடு வாங்க, பார்க்கலாம். பார்க்கலாம் ஃபேஷன் சேர்ப்போம். உங்களோட ஃப்ரேம் கலை மாது தான் மீட்டும் மிதமான கனிவான சரம் பாட பதமானது. கலை மாது தான் மீட்டும் இதமான வீணை கனிவான சரம் பாட பதமானது. அழகான இளம் பெண்ணி மேனி தான் கூட ஆதார ஸ்ருதி கொண்ட வீணை அம்மா. அழகான இளம் பெண்ணி மேனி தான் கூட ஆதார ஸ்ருதி கொண்ட வீணையம்மா. ராகங்கள் பதினார் உருவான வரலார் நான் பாடும்போது அறிவாயம்மா. அருமை அருமை. இந்த பாட்டு எனக்கு பிடிச்ச பாட்டு. நான் பாடுறேன் ரெண்டு பேரும். நீங்கள் பாருங்க. ஓகே, பாலா படித்த அதே பாட்டை நான் படிக்கிறேன். ஓகே, என்னடா யேசுவாஸ் இந்த பாட்டு மிகவும் பிடிச்ச பாட்டு. ராகங்கள் பதினாறு உருவான வரலாறு நான் பாடும் போது அறிவாயம்மா. இந்த பாட்டு பாடிட்டு
ஏஆர் ரஹ்மானோட பாட்டு உண்டு. ஏஆர் ரஹ்மான் பாட்டு வெஸ்டர்னா பாடுறதா? வெஸ்டர்னா பாடுங்க. உங்களுக்கு உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்? நீ விரும்பி மேடையில் பிரிவு செய்து பாடுற பாடல்? மனசை திரண்டாயோ நீ, எங்கிருந்து வந்தாயோ நீ, அடியே அடியே பல்லா குழி பாத புரியல, எங்க நீ வந்தாயோ. இன்ட்ரெக்டா வந்து இங்க வந்து என்ன வச்சு பாட்டு எடுக்கிற, எங்க நீ வந்த எடுக்கிறேன். சரியா? ஓகே. ரமேஷ் வணக்கம். பார்த்துக்கொண்டிருக்க கரண் வீக்கோத்தே பார்த்துட்டுருக்கிறீங்கள். நிறைய பேர் வந்து இடையில பார்ப்பேன், நாங்கள் வந்துட்டு பார்த்துட்டு போறாக்களையும் பார்ப்பேன். ரெண்டு 15 பேர் இருந்தவ, இப்போ 5-6. ஓகே, வந்து வந்து பாயினா சில பார்த்து பிடிச்சிருக்கோம். பாடுறதை பிடிக்காம போய் இல்லை இல்லை அது ஒன்றும் இல்லை, அது பார்ப்பினோம், அது ஓஃபில் ரெக்கார்டிங் வரைக்கும் பார்ப்பினா கட்டாயம் வந்து. சரியா? ஓகே. இன்னொரு சங்கீத பாடல் வேணா, நீங்கள் சங்கீத பாட்டு கூடுதலாக பாடுறேன்னு சொன்னீங்க பாலா. ஸோ இன்னொரு சங்கீத பாடல் சங்கீத பாடல்னா ஒரு தில்லானான்னு பாடல். தில்லானா? திந்தீம் தன திறனத்தோம் தத்ரோ நாகிருத்தினத்தோம் நாகிருத்தின தில்லாம் தில்லாம் நாகிருத்தி தீம் தன திறனத்தோம் தத்ரோ நாகிருத்தினத்தோம் நாகிருத்தின தில்லாம் தில்லாம் நாகிருத்தி தீம் தன திறனத்தோம் தாம் தீம் தன திறன தாங்கடு ஜம்தரி தகுதறி கிடத்தக்கு தாம் தீம் தன திறன் தாங்கடு ஜம்தரி தகுத்தறி திருகணும் தீந்தலாங்க ததுங்கினத்தோம் ததுங்கினத்தோம் தக்கு திக்கு ததுங்கினத்தோம் தீந்தலாங்க ததுங்கினத்தோம் ததுங்கினத்தோம் தக்கு திக்கு ததுங்கினத்தோம் தீம் தீம் தன திறனத்தோம் தத்ரு நாத்ருத்தினத்தோம் நாகிருத்தினத்தில்லாம் தில்லாம் நாத்ரு தீம் தீம் தன திறனத்தோம் ஏதோ ஓகே. அந்த கொஞ்சம் என்ன சொல்லுது இடக்கால பாடல்கள் விளையாட உங்களுக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்கிறது ஒரு பல்லவி நீங்கள் படித்தா கூட காணும் ஃபுல்லாக பாடுறது. உதாரணத்துக்கு இந்த இந்த பாட்டு என்ன இளையணையில போலிகிறது, இந்த பாட்டு தெரியுமா? டெக்ஸ்ட் எடுக்கணும். ஓகே, டெக்ஸ்ட் எடுக்கணும். வேற வேற நீங்கள் வேற பாட்டு வேற பாட்டு உறவுகள் தொடர்கிறது. யா, உறவுகள் தொடர்கிறது அது நல்ல அருமையான பாருங்கள். உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை ஒன்று முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடங்கலாம், இனியெல்லாம் சுகமே. அருமையான பாடல், நல்ல அது கவிதை வரிகளை, அதாவது சின்ன சின்ன வரிகள் இருக்கும் வந்து அந்த படத்தை. என்னென்னா, நான் கனாலாது 1978 வந்த படத்தில் அந்த பாட்டு வந்திருக்கு பாலா. இதில் விசேஷம் என்ன சொல்லுங்க, அந்த படத்தில் நடித்தது ரஜினியும் கமலும் ஸ்ரீபிரியாவும். ஸோ அது அந்த படம் நான் நேற்று பார்த்தபடியாக எனக்கு ஞாபகம், அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்ல கருப்பு வள்ளியில் வந்த படம், 42 வருஷம் கிட்டத்தட்ட ஆச்சு. ஸோ அந்த படம் தான் இப்போ பாலா படிக்க போகிறார். உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை. ஓகே, கொடுத்த பில்டப்புக்கு நான் பாடுவேன்னு தெரியல. ஓகே, வணக்கம் திவானி வேதலிங்கம் பார்த்துக்கொண்டிருக்கீங்க. சொல்லுவோம் ஷர்மிளா பேர் தெரியும் சொல்ல முடியும். ஓகே ஓகே. உன் நெஞ்சிலே பாரும் உனக்காகவே நானும் சுமை தாங்கியாகவே போட் 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 போயிருக்க பாருங்க. இயற்கையாக கொஞ்சம் காட்டிருக்கலாம், தண்ணியெல்லாம் அடிக்கிறாங்க பரவாயில்லை. ஓகே சாரி, தளங்களுக்கு என்ன சொல்கிறேன், தளங்களுக்கு மன்னிக்கவும். ஏண்டா ஒரு பெரிய கப்பல் உண்டு, அப்படியே பீச்சாக போகுது தண்ணி அடித்து கொண்டு. நல்ல ஒரு லொக்கேஷன் என்ன மாதிரி வருதா? சரி, அப்படியே திருப்பியா வர போற அவரும் போட்டும் வர விட்டுட்டு திரும்பி நாங்கள் அந்த விட்டடத்திலிருந்து தொடங்குவோம். உறவுகள் தொடர்கதை,
உனக்காகவே நானும் சுமை தாங்கியாய் தாங்குவேன். உன் கண்களில் ஓரம் எதற்காகவோ ஈரம் கண்ணீரை நான் மாற்றுவேன். வேதனை தீரலாம் வெறும் பனி விலகலா, வெண்மேகமே புது அழகிலே நாமும் இணையலாம். உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை என்று முடியலாம். முடிவிலும் ஒன்று தொடரலாம் இனியலாம். அருமை அருமை அருமை. பார்த்தீங்களா, அதாவது நேற்று இந்த படம் நான் பார்த்தேன். காலத்து பிறகு அந்த படம் சின்ன இல்லை பார்த்து ஞாபகம் இல்லை, கேள்விப்பட்டிருக்கேன். அப்போ அந்த கதை வந்து பெண்கள் சார்ந்த ஒரு முக்கியமான படம், அதாவது அவள் அப்படித்தான் படத்தின் பேர். தேடி பாருங்க, வந்து யுக்டிவியில் இருக்குது, நல்ல படம். ரஜினியும் கமலும் சேர்ந்து நடிச்சிருக்கிறோம். ஆனால் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட ஒரு ருத்ரையா வந்து இயக்கிய படத்துலேருந்து அந்த பாடல் மிகவும் அதில் இன்னொரு பாட்டு இருக்குது, இளையராஜா அவனுடைய மியூசிக்கில் இசையில் இன்னொரு பாட்டு இருக்குது, அது நல்ல பாட்டு. அந்த பாட்டை பாலாண்டைக்கு நான் அப்படி நச்ச மாதிரி அந்த பாட்டை பாடினதுக்கு நமக்கு நல்லா இருக்கும், சூப்பர். ஓகே, இப்போ உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ நீங்கள் பேர்கனில் இருந்த நீங்கள் இப்போ என்ன இங்கே அஸ்கருக்கு என்ன மூவ் பண்ணியிருக்கிறீங்க கேள்விப்பட்டோம். என்ன விசேஷம் வந்து அதை சொல்லுங்க. என்ன விசேஷம் வேணால், நான் பிறந்து வளர்ந்ததும் பேர்கனில் தான். என் அம்மா அப்பா எல்லோரும் ஃபேமிலியெல்லாம் அங்கே தான் இருந்தேன், அங்கேருந்தான் வரையணும். நான் நார்மலாக எனக்கு ஓஸ்லோ பெருசாக வந்து பழக்கம் இல்லை. ஆனால் ஒரு கடந்த 5 வருஷத்துக்கு முதல் தான் பாட்டு ப்ரோக்ராம்க்கு அடி வாரணும். அப்போ புதுசாக என்னை இன்ட்ரடக்ஷன் கொடுத்த வழியாக தான் கன ஸ்டேஜில் பாட வேண்டிய வாய்ப்புகள் வந்து அறிமுகப்படுத்தினேன் இங்கே ஓஸ்லோவில். அப்போ அதுக்கு பிறகு நான் சவங்களை படிச்சுட்டு இருந்தேன் அந்த நேரம். பிறகு எனக்கு இங்கே வேலை வாய்ப்பு கிடைச்சது. இப்போ அப்படியே மாறி வந்து இடையில கொஞ்சம் சின்ன லைனோட அப்போனி போயிட்டீங்க. இப்போ பாலா வந்து இப்போ கல்யாணம் முடிஞ்சு இங்கே இருக்கிற ரஸ்கரில் இருக்கிற சரியா, அதை விட்டுட்டார் வந்து. ஓகே, நாங்கள் அவருடைய தனிப்பட்ட இதுக்கில் போனோம், இன்னொரு சந்தர்ப்பத்தில் அது சம்மந்தமாக நாங்கள் கதைப்போம் கொஞ்சம் ஆழமாக. இப்போ நீங்கள் அதாவது முக்கியமாக என்னென்னு சொன்னால், வெளிநாடுகளிலிருந்து பார்த்துருக்கிறாக்களுக்கு பார்க்க போகிறாக்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம், பாலா வந்து பாலகுமரன் வந்து இங்கே அதாவது நோர்வே நாட்டில் பிறந்தவர் இல்லையா. நோர்வே நாட்டில் பிறந்து தமிழை படித்து அவங்களுடைய அப்பாவிலேருந்து அவங்களோட குடும்பமே வந்து தாயம் சார்ந்து போராட்டம் சார்ந்து நிறைய என்ன சொல்கிறது தங்களுடைய உளப்பூர்வமான பணிகளை ஆற்றி கொண்டிருந்தாங்க. இவரும் வந்து நிறைய சின்ன வயசுலேருந்து அந்த தாயக காணங்களை வந்து நிறைய படிச்சுக்கிறார் மாதிரி எல்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த வகையில் தான் பாலாவை நான் போனகிழமை அதாவது அடித்து கேட்டு நான் வந்து இப்படி ஒரு பாட்டு நிச்சயம் பண்ணால் உடனே ஓம் ஒரு தடவை நான் கேட்க கேட்கல ஒரு தடவை இல்லைன்னு சொல்கிறேன் இல்லை, ஆனால் கொஞ்சம் டைம் தேவைன்னு சொன்னவர் அவன் அப்படியே அன்றைக்கு டைம் கொடுத்து அன்றைக்கு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஓகே, நாங்கள் இப்போ என்ன ஒரு இது ஒன்று கேட்போம். நீங்கள் எந்த பாட்டு படித்தீங்க, ஒரு என்ன ஒரு சங்கீத பாட்டு ஒன்று படிக்கும் கூட சங்கீத பாடல்லாம் தெரியுமா சொன்னீங்க, ஞாபகத்தில் இருக்க? ஆலாமனோடு பாடம் அங்கே பார்த்து விஜிதா குமார் ராஜேந்திரன் பார்த்து வந்துருக்காங்க. ஐயா உங்களுக்கு நிறைய ரசிகர் இருக்கிறேன் வந்து வந்து போயிடும் நினைக்கிறேன். ஓகே சரி, கோ இது வந்து ரிதிகாவோட ராகம். ஓகே வாங்க, பிரசன்ன அவதாரம் பாலாட்ட ஏதாவது பாட்டு படிக்கிறனா கேட்கலாம் நீங்கள். இது வந்து ரிதிகாவுளை ராகம். ரிதிகாவுளை ராகத்தில் படிக்க போகிறார் பாட்டு. அது வந்து இப்படி போக வேண்டாம். சகரி கமனிதமணி சா சாணித மக மாப்பா மகரே சா. இந்த ராகத்தில் வந்து கன பாட்டுகள் வந்து சினிமா பாட்டுகள் இருக்குது நிறைய இருக்குது. அந்த அப்படி ஒரு பாட்டு ஒன்று படிங்க, அதாவது ரித்திகாவில் ராகத்தில் ஒரு பாட்டு படிக்க கொஞ்சம் கொஞ்சமாக பாடுறேன். சரி ஓகே, கொஞ்சம் 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 கிட்ட. சின்ன கண்ணன் அழைக்கிறா, சின்ன கண்ணன் அழைக்கிறா, ராதையை கோதையை அவள் மனம் கொண்ட ரகசிய ராகத்தை பாடி. சின்ன கண்ணன் அழைக்கிறா, அது வந்து அந்த ராகத்துலேருந்து அந்த ரித்திகாவில் இதில் சங்கீத பாட்டு கணக்கு வரும். வேற சினிமா பாட்டுல தான் சுடும் நிலவு
சுடாத சூரியன் ஒரு பாடலுக்கு முக்கியம் சினிமா பாடல் இவ்வளவு பாட்டு வந்து கேள்வி ஞானத்தில் கேட்டு படித்தாலுமே தம்பியை போல அதாவது ராகங்கள் அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்கிறது பாடைகள் இன்னும் கூட உள்வாங்கி உட்டுணர்ந்து படிக்கக்கூடிய தன்மை புதுவாக கூடுதலாக இருக்கும். அந்த வகையில் பாலா அதை சொல்லி கொண்டிருக்காரு வந்து ரித்திக வலையில் வந்து இந்த பாட்டு வந்திருக்கு. வேறு என்ன பாட்டு வந்திருக்கு? வேறு என்ன பாட்டு? இந்த பாட்டு கண்கள் இரண்டா சூப்பர் பாத்தீங்களா? அதாவது ரித்திக அவளையில மூன்று பாட்டு படிச்சிருக்காரு இப்ப. ஓகே பிரசன்ன, என்ன என்ன பாட்டு கேட்க விரும்புறீங்களா? பார்த்து கொண்டிருக்கிறீங்க, கொஞ்சம் சத்தமா சொல்லுவோம். ஓகே, அவர்கிட்ட தம்பிக்கான அவர்கிட்ட மகனுக்கு இருக்கு, மகனுக்கா அந்த என்ன சொல்றது குழந்தை பிள்ளைகளுக்கான பாட்டு அது பாடக்கூடிய சின்ன பிள்ளைகள். அம்மா வந்து முந்தைய சின்ன வயசுல என்ன நித்ராவுக்கு பாடுறாங்க. கண்ணன் வருவா கதை சொல்லுவா, வண்ணமலர் தொட்டில் கட்டி தாளாட்டுவா, பாட்டி பழம்புரி சங்கெடுத்து பாலோட்டுவான், பழம்புரி சங்கெடுத்து பாலோட்டுவான். அப்படி பழம்புரி சங்கெடுத்து பாலூட்டுவான் இந்த பாடல் ஸ்பெஷலாக வந்து எங்களுடைய பிரசன்ன ஆண்ட செல்ல என்ன சொல்ல மகனுக்கு குட்டியனுக்கு வந்து டெடிகேட் பண்ணியிருக்கோம் ஸ்பெஷலாக. ஓகே, அடுத்த பாட்டு ஒரு சினிமா பாட்டு உனக்கு. சினிமா பாட்டு இப்போ புதுசாக வந்து எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல பாட்டு, ஒத்தையடி பாதையில். ஓகே, ஒத்தையடி பாதையில் அந்த பாட்டு பாட போகிற பாட போகிறார். என்ன படத்தில் பாலா ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் படம் யார் பாடியது யார் அதெல்லாம் தெரியாது, எதுவுமே தெரியாது, ஆனால் பாட்டு தெரியும் எங்களுக்கு. அது இப்படி தான் போகும். வெளியில பூத்த சாமந்தி நீயே, வெளியில சேர்த்து பூங்கொத்தி நீயே, அடியே அடியே பூங்கொடியே, கவல மறக்கும் தாய்மடியே, அழகே அழகே பெண்ணழகே, ஓ தரையே நடக்கும் தேரழகே, நிழலாட்டம் பின்னால நானோடி வந்தேன், ஒரு வாட்டி என்ன பாரமா, ஒத்தையடி பாதையில தாவியோடுற. தம்பி நீங்களா டெக்ஸ்ட் சொன்னீங்களா? அதாவது வரிகளை வடிவா சொன்னா தான் நான் வடிவம் எடுத்து சொல்லலாம். ஓகே, எங்களுடைய பிரசன்னா வந்து என்னிய பொன்னிலாவே பாட்டு நீங்க பாடுவீங்களா? அந்த பாட்டை பாடுறோம். என்னிய பொன்னிலாவே, என்னிய பொன்னிலாவே, மழை பெய்கிறது அதாவது தொப்பி. ஓகே, நீங்கள் அந்த என்னிய பொன்னிலாவை ஒரு நல்ல இன்ட்ரடக்ஷன் கொடுங்க அந்த கேப்புக்குள்ள நான். ஓகே, பிரசன்னா கேட்ட பாடல் வந்து விசேஷமாக கேட்டிருக்கிறார் என்னினிய பொண்ணுலாவே. அந்த பாடலை பாலா இப்போ அதாவது எங்களோட கோகுலன்கிட்ட சி கூகுள் தம்பி கேட்டு கொண்டிருக்கிறார், அவர் அள்ளி கொடுப்பார் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இதை அடுத்துட்டேன் பார்த்தீங்களா பிரசன்னா, இது உங்களுக்காக என்னினிய பொண்ணுலாவே. என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவிலன் கனாவே, நினைவிலே புதுசுகம் தரரத்தரம் தொடருதே தினம் தினம் தரரத்தரம். என் இனிய பொன் நிலாவே, பொன் நிலவிலன் கனாவே, பள்ளி அப்படின்னு போ. வரி இல்லாட்டாலும் வரி எட்டுன்றதுக்கு ராகத்தில் போகலாம் சரியா? ஓகே பிரசன்னா திருப்தியா? ஓகே, அவருக்கு திருப்தியா இருக்கும். ஓகே, வேற சொந்தமாக ஏதாவது பாட்டு படிச்சிருக்கீங்களா? நீங்கள் சொந்தமாக பாட்டு அதாவது இதில் உங்களுக்கு என்ன முக்கியம் சொல்ல வேணும்னா, பாலா சொந்தமாக பாடல்களை வந்து அதாவது இசை மெட்டெல்லாம் போட்டு எழுதி பாடி வச்சுக்கார், ஆனால் நான் ரிலீஸ் பண்ணலை. எப்படியும் அடுத்தடுத்த ஏதாவது ஒரு வாரங்களில் வந்து நாங்கள் இந்த கவிதையும் பாட்டில் அதை ரிலீஸ் பண்ணோம் சரியா? மாட்டி விட்டுட்டேன், மாட்டி விட்டேன் சரியா? இல்லை ஓகே, என்னுடைய பாட்டு வரியில் நான் பாட்டு எழுதுகிறேன், அவர் ஒரு பாட்டு ஒன்று செய்கிறோம், கவிதையும் பாட்டு இந்த நிகழ்வு கூடவே அந்த பாட்டை நாங்கள் கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணுறோம் சரியா?
மலை 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 ஓகே இப்போ நாங்க மூவ் பண்ண போறோம் அப்படியே மூவ் பண்ண போறோம் அப்படியே மூவ் பண்ண போறோம் கொஞ்சம் ஓடியாங்க நீங்க வாங்க ஓகே நாங்கள் அடாத மழை விட்டா பெய்தாலும் விட்டாது பாடுவாங்க எஸ் வரதுவாங்க ஓகே சரி மழை என்ன என்னமோ தெரியல கவிதையும் பாட்டு பண்ணாலே மழை எங்களோட தாசோட ஆரம்பிச்சாங்க மழைக்குள்ளதான் சரியா என்ன நினைஞ்சு ஸோ இன்றைக்கு பாலாவோட இந்த பாட்டு பாடின உடனே ஓகே ஹார்ட்டை கொடுத்துருக்குறாரு யார் பிரசன்னா நன்றி பிரசன்னா இப்போ நாங்கள் அதிலிருந்து நாங்கள் இப்போ பாலத்துக்குள்ளே வந்துட்டோம் வந்தால் மழை எங்களை பொழிஞ்சு ஒரு வாழ்த்து தந்திருக்கு ஓகே என்ன ஒரு 5 நிமிஷம் என்னது மின்னல் இடிக்கு பயமா ஓகே வழியில் மின்னல் பார்த்திங்களா ஓகே இதுதான் இயற்கை இதோட அந்த வடி முழங்கி எங்களுடைய அந்த கவிதையும் பாட்டு நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக பாடுவதற்காக ஊக்குவிச்சு கொண்டிருக்கு அப்படிதான் நடப்பார் மின்னல் மின்னி விடி முழங்கி இந்த பாட்டு தான் மின்னல் ஒரு கோடி வந்தது அருமை போனங்க போனங்க ஓகே அவ்வளோதான் அருண் போனங்க வா ஓகே மின்னல் ஒரு கோடி மின்னல் ஒரு கோடி மின்னல் ஒரு கோடி எந்த உயிர் தேடி மின்னல் ஒரு கோடி எந்த உயிர் தேடி வந்தது எங்களுக்கு வந்து வாழ்த்தி மின்னல் வந்து மின்னி இடி முழங்கின வழியா நாங்கள் அந்த மின்னல் ஒரு கோடி பாடல இப்ப பாலா பாட போறேன் அவருக்கு பிடிச்ச பாட்டு அதாவது பிரபுதுவா நடித்த படத்துல வந்த பாடல் நல்ல சிறப்பா டான்ஸ் ஆடி இருப்பார் அந்த பாட்டு தான் நாங்கள் இப்ப பார்க்க போறோம் லவன் அது லவன் ஸ்ரீஹரன் மின்னல் ஒரு கோடி எந்த உயிர் தேடி வந்தது பாடல் இந்த இயற்கை எங்களை வாழ்த்தின வழியா அந்த பாட்டுடன் அடிய மின்னல் ஒரு கோடி எந்த உயிர் தேடி வந்தது லட்சம் பல லட்சம் பூக்கள் ஒன்றாக பூத்தது உள்வார்த்தேதோ அடுத்தது வேலை மௌனம் பேசியதே மழையும் பொழிகிறதே ஓகே அருமை இந்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்க இயற்கையும் பார்க்கத்தானே இன்னொரு மழையும் நல்லா பொழிஞ்சிருக்கு பொழிஞ்சு கொண்டிருக்கு லைவில் இன்னைக்கு கடற்கரையில் மக்கள் எல்லாம் குளித்து கொண்டு இருந்தவ எல்லாரும் ஓடி இருக்கணும் நினைக்கிறேன் நல்லா குளிப்பாட்டுது சரி ஓகே பாலா இப்போ எத்தனை வருஷமாக நீங்கள் பாடுறேன்னு சொன்னீங்க சின்ன வயசுலேருந்து சொன்னீங்க தொடர்ச்சியாக இப்போ கொரோனாவுக்கு முதல் நீங்கள் பாடின ஞாபகம் இருக்கா அந்த பாட்டு அதாவது ஏதாவது ஒரு மேடையில் பாடின பாட்டு கொரோனா வந்து மார்ச் 12 இங்கே நோர்வேல் எல்லாமே லாக்டவுன் பண்ணப்பட்டது அதுக்கு முதல் மேடையில் பாடிட்டுப்பீங்க ஏதாவது பாட்டு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு பாடலாம் கடந்த வருஷமாக நான் பெருசாக ஸ்டேஜ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவேன் நான் கடைசியாக பாடின ஒரு பாட்டு ஒன்று பாடுறேன் ஓகே முன் பனியா முதல் மழையா என் மனதில் ஏதோ விழுகிறதே விழுகிறதே உய் நனைகிறதே புரியாத உறவினின்றே அறியாத சுகங்கள் கண்டேன் மாற்றம் தந்தவள் நீ தானே முன்பனியா முதல் மழையா எப்படிங்களே பாருங்க இந்த கவிதையும் பாட்டு நிகழ்ச்சி தொடங்கினதிலிருந்து இயற்கையோடு ஒன்றியே அதாவது இயற்கையும் வந்து எங்களோட சேர்ந்து எங்களை வாழ்த்தி கொண்டிருக்கேன் பார்த்தீங்க இப்படி சந்தர்ப்பம் அமையாது வந்து ஸோ பார்த்துட்டு இருந்த ஆக்கள் எல்லாருக்குமே நன்றி இதுவரைக்கும் வந்து பார்த்துட்டு போன ஆக்கள் பார்த்து கொண்டிருக்காக்கள் இனிமேல் பார்க்க போகிறாக்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட நாங்கள் இப்போ ஒரு அரைமணித்தியாலும் இந்த லைவில் நேரலையில் செய்கிறேன் தான் என்னுடைய நோக்கம் அந்த வகையில் பாலா நான் கேட்ட உடனே வசினா செய்வம் இந்த 3வது வாரம் வந்து இவ்வளோ தன்னுடைய வேலை சுமைகள் இன்றைக்கு குடும்ப வேலைகள் நிறைய இருக்கும் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு எனக்காக
எங்களுக்காக அல்லது உங்களுக்காக அறமணத்தியாலத்துக்கிட்ட ஒதுக்கினபடியா மிக்க நன்றி. நாங்கள் நிறைவ ஒரு பாடலோட முடிச்சுக்கொள்வோம் சரியா. மீண்டும் அடுத்த வாரம் அடுத்த சனிக்கிழமை இன்னொரு புதிய பாடகியோட, புதிய இல்லை ஏற்கனவே படிச்சிருக்க பாடகியோட உங்களை மீண்டும் சந்திக்கும் வரையில் வணக்கம் கூறி விட சொல்கிறதுக்கு முதல் ஒரு பாட்டு அதோட முடிப்போம். ஒரு பாட்டு யா பாட்டு ஒன்று வச்சேன், பாட்டு ஒன்று நான் பாடட்டுமா? பாடல கேட்டு அந்த பாட்டு எனக்கு சிறீனிவாசன் சோமசுந்தரம் வணக்கம். கனடாலேருந்து பார்த்து கொண்டிருக்கிறார். இவர் தான் பாலா, பாலகுமாரன். நான் இடக்கடை பேர் சொல்லணும். தம்பி இடையில வந்துட்டு போனாக்கள். இவர் நோர்வேலே பிறந்த ஒரு எங்களுடைய அன்பு தம்பி. நோர்வேலே பிறந்து வளர்ந்து இந்த நாட்டில் படித்து தாண்டி தமிழையும் வந்த மாதிரி அழகாக பேசக்கூடிய ஆள், அழகாக அதை விட சிறப்பாக பாடக்கூடிய ஆள். இவருக்கு நிறைய ரசிக்கப்பட்ட ஆளுங்கள் இருக்கு. மோடிகளில் விசில் ஆடிப்பாங்க. கொஞ்சம் ஓவராக சொல்கிறேன். சரி ஓகே. இப்போ நிறைவாக வந்து நாங்கள் நிறைவு கொண்டு போகிறோம். நிறைவு பாடல் உண்டு, ரெடி. மௌனமே பார்வையா ஒரு பாட்டு பாட வேண்டும். இது அவற்ற மனைவிக்கு பாடுறாரு நினைக்கிறேன். இந்த அடி அடுத்த இடி முழங்க போகுது தலையில். சரி ஓகே, மௌனமே பாரு பாடிட்டு. ஓகே சரி, வேற ஒரு பாட்டு அந்த டெக்ஸ்ட் ஞாபகம். ஓகே அடுத்த டியூன் போட்டுட்டு. இளங்காற்று வீசுதே, எசை போல பேசுதே, அழகான மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே, மேகம் ஒளிச்சு கேக்குதே, கரும்பார மனசில மழை தோகை மயில் தோகை விருக்குதே, மலைச்சார விழுக்குதே. முக்கியமாக இசையமைப்பாளர் நிற்கிறார். அதாவது இவரை பற்றி கண்டிப்பாக சொல்லணும். லண்டனில் இருந்து பார்த்திவன் தர்மேந்திரன் பார்த்து கொண்டிருக்கிறார். மிகவும் இப்போ நிறைய அதாவது நிறைய எங்களுடைய இளம் பாடகர் பாடகரை வந்து அதாவது போய்ஸ் ட்ரைனிங் கொடுத்து முன்னே கொண்டு வந்துருக்கார். மிக இசையில் வந்து அப்படி ஹார்மோனியத்தை வச்சுட்டு இளையராயா பாடல்களை சிறப்பாக பாடக்கூடியவர். வணக்கம் பார்த்திவன். இவர் தான் பாலகுமாரன். நோர்வேல இருக்கிறார். கிட்டத்தட்ட பார்த்திவன் பாலகுமாரன் இசைத்துறை சம்பந்தமானாக்கள். ஓகே, இன்றைக்கு இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து வந்து வந்து பார்த்துட்டு போனாக்கள், தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இனி பார்க்க போகிற எல்லாருக்குமே கவிதையும் பாட்டின் நிகழ்ச்சி இன்றைக்கு நிறைவு கொண்டு வரோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரையில் வணக்கம் கூறி விடைபெறுவது வசீகரன். என்னுடன் இன்று பாலகுமாரன். நன்றி, வணக்கம். ஓகே, என்ன இன்றைக்கு நேற்று நல்ல வெயில் இருந்தது. இன்றைக்கு பார்த்துக்கிட்டு சொன்னால் மழை அறிவித்தது போல, காலநிலை அறிவித்தது கேட்டது போல இன்றைக்கு மழை இடிகிடன் கூடிய மழை பொழிந்து கொண்டிருக்கின்றது. நன்றி, வணக்கம்.